வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்று அழைத்திடுங்கள். 7027201. சக்தி விகடன் வாசகர்கள், நேயர்கள் எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். வீட்டிலேயே பிரதோஷம் பூஜை எப்படி செய்வது, அதே மாதிரி மனக்குழப்பம் நீக்கிறதுக்காக காப்பரிசியை எதுக்கு ரொம்ப பயன்படுத்துகிறோம், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பிரதோஷம் அப்படின்னாலே நாதரும் நந்தியும் தான் நம்மளுக்கு முதல்ல கண் முன் வந்து நிற்கும். அந்த நந்தியை தாண்டி தான் நம்ம சிவனை என்றைக்கும் பார்த்தாலும் பிரதோஷத்தன்னைக்கு இன்னும் நம்ம நிறையா நம்ம நந்தியோட பூஜை செய்கிறோம். நந்திக்கு உள்ளத்தில் அறசிந்தனையை எழ அரணாரை நம்ம தொழ வேண்டும். நந்தி அறத்தின் உருவம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஞான நூல்கள். பிரதோஷ நாளில் வீட்டிலையே நம்ம வந்து சிவபெருமானை எப்படி வழிபடலாம், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே தவிர அதுக்கு முன்னாடி இந்த காப்பரிசி ரொம்ப வந்து அன்னைக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால நம்ம காப்பரிசி அன்னைக்கு செய்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன கதை உண்டு. இந்த ஆலக்கால விஷம் தோன்றிய போது அதை எடுத்து வர சொன்னாராம் சுந்தரரை, அவரும் கொண்டு வந்தார். அதனால தான் அவருக்கு ஆலால சுந்தரர் அப்படின்னு ஒரு பெயர். இன்னொரு கதையில் வந்து நந்தி தேவரை தான் வந்து சிவன் வந்து கட்டளையிட்டார், நந்தியும் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு கதை. சிவன் வந்து அந்த விஷத்தை அருந்தினார். பக்கத்திலே பார்வதி தேவி என்ன பண்ணுவா, மென்மையான கையால் அந்த கழுத்தை வந்து பிடிச்சிட்டான்னா விஷத்தை எப்படி அவர் கொடிக்கிறது இல்லையா. உடனே அது பார்வதியோட தேவியோட கை பட்ட உடனே அந்த அம்பாளோட கை அவரோட கழுத்தில் பட்ட உடனே விஷம் அங்கேயே நின்று போயிடுத்தான். அதனால தான் அவருக்கு பேர் திருநீல கண்டர், அவர் கழுத்தில் எக்ஸ்ட்ராவாக ப்ளூவாக இருக்கும். இதெல்லாம் கேட்டு இந்த நந்தி தேவருக்கு மனசில் ஒரு எண்ணம் தோணித்தான், விஷம் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லையோ, அவ்வளோ கடுமையாகவாக இருந்திருக்காது, அதனால தான் இது பார்வதினாலலாம் இல்லை, விஷமே அவ்வளோ கடுமையாக இருந்திருக்காது அப்படின்னு நந்தி தேவர் ஏதோ கூறி அவர் இப்படி பேசியிருந்திருக்கார். சிவன் காதில் உழுந்துருத்தான். சிவன் என்ன பண்ணாரா, இந்தா நான் எடுத்துட்ட விஷம், இந்த கையை வந்து நீ வெறுந்த முகந்து பாரு அப்படின்னு சொல்கிறாராம். நந்தி தேவி வெறின கையை அப்படி வெறின மோந்து தான் பார்த்தாராம். அவ்வளோதான், பித்து பிடித்தார் மாதிரி ஆயிட்டார். ஆடுறார், பாடுறார், உருண்டு புரள்றார், அப்படியே பைத்திய மாதிரி ஆயிட்டார். என்னெல்லாமோ பண்ணுறார், என்னெல்லாமோ உளர்றார் வெறின முகந்து பார்த்ததுக்கு. ஆனால் அம்பாள் கருணையுள்ளவள் இல்லையா, தாய் அவள். உடனே சிவபெருமான்கிட்ட சொன்னாராம், வேண்டாம் ஈசனே வேண்டாம், நீங்கள் முதல்ல நந்தி பாவம் ஏதோ சொல்லிட்டாரு, நீங்கள் மன்னிச்சிடணும், அவரை முதல்ல குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸ்வரனும் என்ன பண்ணாரா, சரி நீ வந்து என்ன பண்ணுற, அரிசியும் வெள்ளமும் எடுத்து காப்பரிசி எடுத்துட்டு வா, காப்பரிசி எடுத்து நந்தி கொடு அப்படின்னு சொல்கிறாராம். அம்பாலும் வந்து காப்பரிசி தன் கையால் நந்திக்கு கொடுத்த உடனே நந்தி தேவருக்கு வந்து திரும்பி அவர் பழையபடி ஆயிட்டார், நார்மலாக ஆயிட்டார். ஸோ அதனால தான் பிரதோஷம் அன்னைக்கு காப்பரிசி சிவபெருமானுக்கு செலுத்துறது ரொம்ப விசேஷம். ஸோ நம்ம வீட்லேயே வந்து காப்பரிசி செஞ்சு அதை வந்து நிவேதனம் செய்யலாம். நம்மளும் பிரதோஷத்தை அன்னைக்கு என்ன பண்ணலாம், அருகம்புல் பில்வ இலை எல்லாத்தையும் வச்சுட்டு வீட்லேயே பூஜை செய்யலாம், நந்தி தேவருக்கு செய்யலாம், காப்பரிசியை வச்சு நிவேதனம் செய்யலாம். கோயிலுக்கு நம்ம போகிறோம்னால் காப்பரிசிக்கு தேவையான பொருட்களை கோயிலையும் கொண்டு கொடுக்கலாம். அப்படி நம்ம செஞ்சோம்னால் தென் அந்த பிரதோஷம், ஒவ்வொரு பிரதோஷமும் நம்ம செஞ்சோம்னா வீட்டில் இருக்கிற சில மனக்குழப்பங்கள் நீங்கும், கடன் தீரும். நிறைய சிவாலயத்தில் அந்த ஒரு இது இருக்குது, அந்த கோயிலுக்கு போனோன்னா எங்களுக்கு கடன் தீர்ந்து போயிடுத்து, எங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு விமோச்சனம் கிடச்சிது, ஒரு முடிவு கிடச்சிது, முடிவு இல்லைனாலும் எங்களுக்கு ஒரு வழி காட்டிது, ஓகே இந்த வழியில் போனால் கடன் சீக்கிரம் தீரும், பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னால் நம்மளுக்கு இருக்கிற சில குழப்பங்கள் கஷ்டங்கள் நிச்சயமாக கொஞ்சம் சீக்கிரம் வந்து தீர்ந்து போயிடும். பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பூஜை செய்கிறோம்னால் முதல்ல வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும். எல்லா நாளும் சுத்தமாக இருக்கணும், அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம சுத்தம் பண்ணலாம். பூஜை அறையை இன்னும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல கோலம் போட்டு அழகான சித்திரங்கள் வரைஞ்சி மலர்கள்லாம் ரெடி பண்ணி அலம்பி வச்சு பன்னீரால் வந்து மலர்களையும் ரெடி பண்ணி வைக்கலாம். சிவனுக்கு உகந்த மலர்கள், அந்த மாதத்துக்கு அதுவும் என்ன மலர்கள் கிடைக்கிறதோ அந்த மலர்களையும் வைக்கலாம்.
சிவந்த நிறத்தில் ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டுட்டு அதுக்கடியில் சிவபெருமானையும் பார்வதியும் நந்தி தேவரையும் வச்சுட்டு இந்த காப்பரிசியும் வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணோம்னால் வீட்டிலே நம்ம கோயிலுக்கு போகலனாலும் பரவாயில்ல, வீட்டிலே நம்ம வந்து இந்த பூஜையை செய்யலாம். சிவனோட ஸ்லோகங்கள் இருக்குது, சிவன் பாடல்கள் இருக்குது, ருத்ரத்தை போடலாம், கேட்கலாம். சிவபெருமானுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நம்ம அன்றைக்கி நம்ம செஞ்சோம்னால் நம்ம வீட்டில் இன்றைக்கும் சுபிக்ஷம்தான் நிற்கும். சிவனை வந்து ப்ளீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சில கடவுள் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அவங்க நம்மளோட குறைகளை கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். சிவபெருமான் ரொம்ப ஈஸி. ஓம் நம சிவாய அந்த பஞ்சாட்சரம் இருக்கு, அந்த அஞ்சு வார்த்தைகளுக்கு இருக்கிற ஒரு பலன் இருக்கே, அந்த ஓம் நம சிவாய சொன்னாலே போகும். அதே மாதிரி நந்தி, நந்தியை நினச்சிண்டு நம்மளுக்கு நல்ல ஒரு விஸ்டம் இருக்கணும், நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கணும். சிவன் ஒரு மெசஞ்சர் தானே சிவனுக்கு. ஸோ நந்தி தேவருக்கும் பூஜை செஞ்சு இந்த கதையை யோசிச்சுண்டு நிச்சயமாக அம்பாளை நம்ம வேண்டிக்கணும். பார்வதி தேவியை வேண்டிண்டு, சிவபெருமானை வேண்டிண்டு, நந்தி தேவரை வேண்டிண்டு பிரதோஷம் பண்ணிக்கு நீங்கள் வீட்லேயே கூட நீங்கள் பூஜை செஞ்சு பாருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்றே அழைத்திடுங்கள். 8720271701.